மதுரை சித்திரை திருவிழாவால் இளைஞர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழாவை காண வெளியூரில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்துள்ளதாகவும் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சின்ன வயசுலேருந்து இங்கே மதுரை தான் பிறந்து வளர்ந்தது, எல்லாமே மதுரை தான். எப்பயுமே வருஷம் வருஷம் ஆற்றுக்குள்ளே போய் திருவிழா பார்ப்போம், அழகரை பார்ப்போம், கல்லல் அகரை பார்ப்போம், ஜாலியாக இருக்கும். ஏதோ ரெண்டு வருஷம் கொரோனாவால் பார்க்க முடியல, இந்த வட்டம் சூப்பராக பார்க்க போகிறோம், மிரட்டு விட போகிறோம், தெறிக்கி விடுறோம். எப்பயுமே வந்து திருக்கல்யாணம் வந்து ரொம்ப கிராண்டாக ஸ்பெஷலாக இருக்கும். நாங்கள் மதுரையில் தான் பிறந்திருக்க அப்படின்றதுனால வருஷம் வருஷம் நாங்கள் வந்து இந்த திருக்கல்யாணத்தை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம், வந்து வாட்ச் பண்ணுவோம். இப்போ அந்த 2 இயர்ஸ் வந்து லாக்டவுனாக இருந்ததுனால, கொரோனா பீரியடாக இருந்ததுனால நாங்கள் வந்து சாமியை பார்க்க வர முடியல. அதனால் இந்த வருஷம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி மீனாட்சி வேஷம் போட்டு இந்த திருக்கல்யாணத்தை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த க்ரௌட்லேயும் நாங்கள் வந்திருக்கோம். திருவிழாவுக்கு என் மக வீட்டுக்கு வந்திருக்கோம், நானும் என் பேத்தியும் வந்திருக்கிறோம். நாங்கள் திருவிழா பார்க்க முடியும். இப்போ வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்துட்டு, மீனாட்சி அம்மாவை பார்த்துட்டு, நல்ல கோயிலெல்லாம் சுற்றி நல்ல முறையில் என் பேரன் என் பேத்தி எல்லோரும் நாங்கள் பார்த்துட்டு இப்போ வெளியே வந்துட்டோம், வீட்டுக்கு போகலாம்னு வந்திருக்கிறோம். இப்போயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்கள கூட்டு காமிக்கிற ஒன்று அப்படியே ஆனால் அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவங்க ஊரில் இந்த மாதிரி ஒரு திருவிழா நடக்கலையே அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம், நம்ம ஊரில் நடக்கதான் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு ஒரு சந்தோஷம் எல்லாமே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மதுரையில் மட்டும்தான் நடக்கும், மதுரையில் நடக்க தான் மாசு. இப்போ இந்த வருஷம் ரொம்ப உற்சாகமாக இருக்குது, மதுரையே ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப களைக்கட்டுது மதுரை. சித்திரை திருவிழா கல்யாணம் நடக்கும், அழகர் பற்றி சொல்லியிருக்காங்க, மீனாட்சி அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த புராணம்லாம் தெரியாது, பட் ஹாப்பியாக இருக்குது. சரி, ஒரு புது நிகழ்வு பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன். அப்புறம் இந்த News 7 வந்துட்டு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லைங்களா, எங்கெங்கே திருவிழா நடக்குது இதெல்லாம். அப்போ வந்து வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இன்ஸ்டாவில் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் News 7-ஐ, என்ன அப்டேட்ஸ்னாலும் உடனே தெரிஞ்சிடும். எல்லாரும் வாங்க திருக்கல்யாணம் பார்க்க, எல்லா பேரும் வாங்க.